விஜய் தமிழ் சினிமாவோட ஒரு பெரிய நடிகர். இவரோட நடிப்புல தீபாவளிக்கு வெளியாக போற சர்க்கார் படம் கண்டிப்பா வசூல உலகம் முழுவதுமே மாஸ்காட்டம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. விஜயே ஒரு ஸ்பெஷல் தான் அந்த படத்துக்கு. அவரையும் தாண்டி முருகதாஸ், ஏஆர் ரஹ்மான், சன் பிக்சர்ஸ் அப்படின்னு பெரிய பட்டாளமே இருக்கு. இந்த படத்தை தொடர்ந்து விஜய் அட்லி கூட மறுபடியும் இணையறாரு அப்படின்றது ஏற்கனவே நமக்கு வந்த தகவல் தான். அட்லி சமீபத்தில் ஒரு பிரபல தொலைக்காட்சியோட விருது விழாவுக்கு போயிருக்காரு. அங்கே அவர்கிட்ட, நீங்கள் அடுத்து விஜய் இயக்குற படத்தில் விஜய் சிஎம்மா நடித்தா அந்த படத்தோட பெயர் என்ன வைப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அட்லி எந்த ஒரு தயக்கமே இல்லாமல் ஆளப்போறான் தமிழன் அப்படின்னு சொல்ல சும்மா அரங்கமே அதிர்ந்துருக்கு. மெர்சல் படத்தோட ஷூட்டிங் அப்போவே அட்லி ஆளப்போறான் தமிழன் அப்படின்ற டைட்டில புக் பண்ணியிருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அஜித் சார்ட்ட வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு, அதை நான் ரொம்ப உணர்ந்தேன். நீங்கள் பார்க்கும்போது சார் டை அடிச்சாரோட இருந்தாரா வெல்ல முடியாத இருந்தாரா? இப்போ நம்மளாம் ஒரு ஹீரோ பார்த்தோம்னா அப்படியே ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வா கூட பிடிச்சிருப்பாங்க.